வணக்கம், இது உங்கள் தமிழ் சனி. இந்த வீடியோ வந்து எதை பத்தி பாத்தீங்கன்னாக்கா, பென்ஷன் வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட பென்ஷன்ல ஒரு பகுதியை விட்டுட்டு ஒரு லம்சம் அமௌண்ட்டுக்காக கம்யூனிகேஷன் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அது எடுத்துன்னு வந்து எதனா ஒரு பிசினஸ்லயோ இல்ல வேற எங்கேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு குறைஞ்சபட்ச லாபமோ இல்ல குறைஞ்சபட்ச ஒரு மேக்சிமம் அமௌண்ட் வந்து நம்ம வந்து 15 வருஷத்துலயோ இல்ல 20 வருஷத்துலயோ சரியான முதலீடு பண்ணாதா அதோட ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஒரு 50% இல்ல 30% அவங்களோட பென்ஷன்ல இருந்து விட்டு அந்த அமௌண்ட் வந்து வாங்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அதுல வந்து லாபமா இருக்கா இல்ல நஷ்டமா இருக்கா, அந்த மாதிரி எடுக்காம நம்ம வந்து பென்ஷனே ஃபுல் பென்ஷனே வாங்கிட்டு வந்து நம்ம வேற எங்கன்னா மாசம் மாசம் அதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதுல எவ்வளவு லாபம் கிடைக்க போகுது, என்ன நஷ்டம் வாங்கிக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டை கூட இந்த அமௌண்ட்டை நம்ம ஒப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதுலேயுமே நம்ம கம்யூனிகேஷன் பற்றி இன்னுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ அதில் ஒரு பகுதியாக தான் இப்போ இன்னொரு வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் டிஃபென்ஸ்லையோ இல்லை ஆர்மி நேவில் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம் வந்து நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான கால அவகாசம் இருக்கு. சிவில் எம்ப்ளாயா யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 12 வருஷத்தில் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான கால அவகாசம் இருக்கு. ஸோ 15 வருஷத்தில் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணும்போது அது டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு தான் தகுந்தாப்பில் உங்களுக்கு மாதம் வேணால் உங்களோட பென்ஷன்லேருந்து கட் ஆகும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 37 வயசு இருக்கிற சிப்பாய் பாத்தீங்கன்னாக்கா அவரு ரிட்டையர் ஆயிட்டு வரும்போது 50% கம்யூனிகேஷன் எடுக்கும்போது அவங்களோட பேசிக் பென்ஷன் 18,800 ரூபாய் வந்து அவருக்கு வந்து பேசிக் பென்ஷனா இருக்கும். ஸோ அதோட 50% விட்டு எடுக்கும்போது அவருக்கு 9,400 ரூபாய் வந்து அவருக்கு மாசமானா இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து எத்தனை வயசுல வந்து வெளியாகிறாரு அதுக்கு தகுந்தாப்புல அவரோட எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட லம்சம் அமௌண்ட் வந்து அதிகமாகும். இதுவே வயசு வந்து அதிகமாக அதிகமாக இந்த லம்சம் அமௌண்ட்டும் கம்மியாகும், அதே போல இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி வயசு இந்த 37 வயசு பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம ஆல்ரெடி சார்ட் பார்க்கலாம். சார்ட்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்யூனிகேஷன் வேல்யூ ஃபார் பென்ஷனு என்ன வேல்யூல வந்து அவங்க எடுக்கிறாங்களோ அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க கம்யூனிகேஷன் எவ்வளோ வேல்யூ எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட அமௌண்ட் வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கம்மி வயசு இருக்கோ அவங்களுக்கு அவ்வளோவும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பர்ச்சேஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கு. ஸோ வயசு அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பர்ச்சேஸ் வேல்யூ வந்து கம்மியாகும், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இப்போ 37 வயசுல பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு 9.126 வந்து அவருக்கு வந்து பர்ச்சேஸ் வேல்யூ இருக்கு. ஸோ இதுக்கு தகுந்தாப்பு தான் நம்ம வந்து அங்கே டோட்டலாக அமௌண்ட் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம போர்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த சார்ட்ல பார்த்த பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா 37 வயசு சிப்பாய்க்கு 18,800 ரூபாய் வந்து அவருக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த பென்ஷனில் 50% அவர் எடுக்கும்போது 9,400 ரூபாய் வந்து அவருக்கு கட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 9,400 ரூபாய்க்கு அவருக்கு 12 ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மாசம் மாசமும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 9,400 ரூபாய் கட்டுறாரு. அவருக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 9.126 வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது பிரகாரம் அவருக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10,29,413 ரூபா வந்து அவருக்கு டோட்டல் கம்யூனிகேஷன், அதாவது 37 வயசு சிப்பாயி 50% கம்யூனிகேஷன் எடுக்கிறாருனாக்கா அவருக்கு டோட்டல் அமௌண்ட் 10,29,413 ரூபா வந்து கிடைக்குது இந்த டேபிள் பிரகாரம். ஸோ அது பிரகாரமே அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எடுக்கிறதுனால அவருக்கு வந்து லாபமா நஷ்டமானு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இது எடுக்கிறது மூலியமா நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து வட்டி வந்து குறைவு. என்ன கேட்டாச்சுனாக்கா இதில் வந்து 7.1-7.5 வரைக்கும் தான் இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து மாசம் மாசம் 9,400 ரூபாய் கட்டும் போது இந்த 10,29,413 ரூபாய் அவர் வந்து டோட்டலாக ரீபேமெண்ட் பண்ணுறாருனாக்கா 15 வருஷத்துக்கு அவரோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 7.1-7.5 வரைக்கும் அவரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கம்மியான வட்டி வந்து எந்த பேங்க்லையுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. முதல் பாயிண்ட் வந்து வட்டி கம்மியாக இருக்கு.
ரெண்டாவது பாயிண்ட்னாக்கா இண்டிபெண்டா இருக்கலாம். இண்டிபெண்டாக்கா நீங்க வந்து ஹோம் லோனோ இல்ல கார் லோனோ இல்ல எஜுகேஷன் லோனோ எடுத்தீங்கன்னாக்கா அது சம்பந்தமா தான் நீங்க வந்து அதை செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். பர்சனல் லோன் எடுக்கும்போது மட்டும்தான் நீங்க வந்து அதை உங்களோட தேவைக்கு ஏற்ப அதை வந்து செலவு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் இல்லை. இது வந்து ஹோம் லோனுக்காக எடுக்கல, கார் லோனுக்காக எடுக்கல. நீங்க வந்து இதை எதுக்கு வேணாலும் நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம். முதலீடு பண்றதுக்கோ இல்ல வீடு கட்டுறதுக்கோ எதுக்கு வேணாலும் நீங்க வந்து இண்டிபெண்டா இதோட செலவு வந்து நீங்க வந்து நிர்ணயிச்சுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்க இது வந்து நோ டாக்குமெண்ட், இது வந்து டாக்குமெண்டா நீங்க வந்து சப்மிட் பண்ண தேவையில்லை, யாரோட கையெழுத்தும் தேவையில்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட 50% எத்தனை பர்சன்டேஜ் சொல்றீங்களோ உங்களோட பென்ஷன் இருந்து அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இது வந்து டாக்குமெண்ட் ப்ரொசீஜர் ப்ராசஸிங் ஃபீஸ் இல்ல, டாக்குமெண்ட் ரெக்யூமெண்ட்டும் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் டிசபிலிட்டி பென்ஷன் வந்து வாங்கிட்டு வராங்களோ அவங்களுக்குமே ஒரு பகுதி, அதாவது இப்ப வந்து 3000 ரூபாய் வந்து டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்குதுனாக்கா இதுலமே 50% 1500 ரூபாய் இதுல கட் ஆகும் இந்த 3000த்துல. இதுக்கு ஏத்தாப்புல இந்த அமௌண்டா கூட ஒரு பகுதி அமௌண்ட் வந்து ஆட் ஆயிட்டு உங்களுக்கு டிசபிலிட்டி பென்ஷன்லயும் நீங்க வந்து கம்யூட்டேஷன் எடுக்கலாம். ஸோ அந்த பெனிஃபிட்டும் பாத்தீங்கன்னாக்கா இதுல இருக்கு. டிசபிலிட்டி பென்ஷன் யாரெல்லாம் டிசபிலிட்டி ஆயிருந்து பென்ஷன் வராங்களோ அவங்களுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 5வது பாயிண்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ 15 வருஷத்துக்குள்ள ரிட்டையர் ஆயிட்டு டேட்ல இருந்து 15 வருஷத்துக்குள்ள பென்ஷனருக்கு எதனா ஆச்சுனாக்கா, இப்போ வந்து பென்ஷனர் வந்து 7 வருஷம் வந்து பென்ஷன் வந்த பிறகு 7 வருஷத்துல இறந்துட்டாருனாக்கா அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு கட்டினாங்களோ அதோட சரி, என்னைக்கு ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அன்னிலிருந்து இதோட இந்த 9400 ரூபாய் வந்து கட் ஆகுது மந்த்லி, அன்னைக்கு ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வந்து கட் ஆகாது. அந்த மாதிரி இது ஒரு டெத் இன்சூரன்ஸ் மாதிரி இது வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி லாபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே இருக்கு. நம்ம வந்து மெயினான பாயிண்ட் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேற எதனா தெரிஞ்சாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம வேற வீடியோ மேக் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல என்ன நட்டம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்து முதலீடு வந்து நம்ம சரியான இடத்த பண்ணாதான் அதோட சரியான லாபம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நீங்க வந்து இப்போ இந்த 7.5% 7.1%ல இருந்து 7.5% வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம்னாக்கா அது வந்து நமக்கு இந்த 7.5% வச்சுக்க நம்ம வந்து மேக்சிமம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல வந்து இந்த 7.5% வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை வந்து என்ன பண்றோம், வட்டியை கட்டுறோம். இதுக்கு மேல கிடைக்கிற அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ரிஸ்கான முதலீடு வந்து பண்ணணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ரிட்டர்னுக்கான சான்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிற அத்தியாவசியம் வந்து அங்க மெயினா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இதுல மெயினா பாத்தீங்கன்னாக்கா பணம் வைக்கும். பணம் வைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இந்தியால 5% கிட்டே இருக்கு. 4.5%-5% வரைக்கும் பணம் வைக்க இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இவங்களுக்கு கட்ட வேண்டிய வட்டி 7.5%. ஸோ அந்த 7.5%+ இந்த 5% சேர்த்தாச்சுனாக்கா 12.5% வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இதுல ஏர்ன் பண்ணோம். அப்படி அதுல 12.5% நம்ம வந்து சம்பாதிச்சு அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் நம்மளுக்கு வந்து இதுல வந்து ப்ராஃபிட்டா புக் ஆகும். அதுவும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க இதுல சரியான இடத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்காதான். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு 13% ஆயிடுச்சு. 13% வந்து நீங்க எந்த பேங்க்லயுமே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்காது. அப்படின்ற பட்சத்துல நம்ம இதை எடுத்து முதலீடு பண்ணி அதுல இருந்து நம்ம லாபம் சம்பாதிக்கிறனாக்கா இதெல்லாம் பீட் பண்ண பிறகுதான், அதாவது இந்த 12.5% மினிமம் இந்த 12.5 வந்து கிராஸ் பண்ணணும். இதுக்கு அப்புறம் இதுக்கு மேல எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராஃபிட்டா இருக்கும். அது மட்டுமே உங்களுக்கு ஒரு லாபமா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எடுத்துட்டு முதலீடு பண்ணி நம்ம வந்து இதுல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது எய்மா இருக்கு, உங்களோட யோசனையா இருக்குனாக்கா இது இங்கேயே கைவிட்டுருங்க. ஏன்னா இது வந்து இன்னைக்கு காலத்திலே இது வந்து சக்சஸ் ஆ இல்ல, இன்னும் 15 வருஷம் நீங்க வந்து கட்டிட்டு வரீங்க கட்ட போறீங்கனாக்கா இன்னும் 15 வருஷம் கழிச்சு இது வந்து 0% இன்னும் கம்மியா போகும். ஸோ உங்க கையில இருந்த காசை அங்க செலவு பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நீங்க யோசிச்சு முடிவெடுங்க, நான் முதலீடு பண்ணி அதுல இருந்து பணம் எடுக்க போறேன்னாக்கா. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து நோ ரீபேமெண்ட். இன்கேஸ் நீங்க வந்து நான் 7 வருஷத்துல 8 வருஷத்துல இது வந்து லோனை எனக்கு வேண்டாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டு அது வந்து வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு வந்து எத்தனை வருஷமோ 15 வருஷம்னா 15 வருஷம் 12 வருஷம்னா 12 வருஷம் நீங்க வந்து ஃபுல்லா வந்து ரீபேமெண்ட் பண்ணி ஆகணும். நீங்க வந்து இடையில இந்த அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் நான் வந்து பேமெண்ட் பண்ண போறேனாக்கா அந்த ஆப்ஷன் வந்து இதுல கிடையாது. ஸோ இதை தவிர்த்து இந்த 3 பாயிண்ட் இதுல நான் நட்டத்துல லாபத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த 5 பாயிண்ட் தவிர்த்து
உங்களுக்கு வேற எதனா பாயிண்ட் கேட்கணுமோ இல்ல சொல்லணும்னு தோணுச்சுனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்றதுக்காக நான் ட்ரை பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து மூணு விதமா வந்து நம்ம இது வந்து பார்க்கலாம். ஒன்னு வந்து லோன் முறையிலும் பார்க்கலாம், இல்லைனாக்கா இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் வித்ரா 15 வருஷத்துக்கு அப்புறம் வர பேமெண்ட்டை எனக்கு வந்து நான் இப்பயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு இது வந்து சொல்லலாம். மூணாவது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ். ஸோ இந்த மூணு பிரகாரமே இது வந்து இந்த பேர் வந்து வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டாச்சுனாக்கா உங்களுக்கு வந்து வித்தவுட் டாக்குமெண்ட்ல 7.5% யாரும் வந்து லோன் கொடுக்க போறது கிடையாது வெளிய ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பேமெண்ட் வாங்க போறோமோ அந்த பேமெண்ட் வந்து நம்ம இன்னைக்கு டேட்லயே நம்மளுக்கு வந்து மொத்தமா கிடைச்சிருது. ஸோ ரெண்டு. மூணாவது பாத்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்கு எதனா ஆச்சுனாக்கா இன்சூரன்ஸ் அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டியாச்சோ அதோட கட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட்ட தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃபேமிலி பென்ஷன் இல்ல என்ஹான்ஸ் ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பெனிஃபிட் வந்து இதுல இருக்கு. ஸோ இந்த மூணுமே நீங்க வந்து யோசிச்சுங்க யாருக்கு சூட்டபிள் ஆகுமோ அவங்க மட்டும் இத கமெண்டேஷனுக்கு வந்து நீங்க எடுங்க. யாருக்கு சூட்டபிள் இல்லையோ எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து ரிட்டர்ன் எடுக்க தெரியாது அப்படி இல்லைனாக்கா நான் வந்து இது எடுத்துதான் வீடு கட்ட போறேன் அப்படின்றவங்க வந்து இது எடுக்கலாம். ஆனா நான் வந்து இதுல இது முதலீடு பண்ணிதான் இதுல இருந்து லாபம் எடுக்க போறேன், பிசினஸ் எதுவும் பண்ணல, நான் வந்து பேங்க்லயோ இல்ல எஃப்டிலயோ ஆர்டிலயோ எங்கேயோ ஒண்ணு போட்டு முதலீடு பண்ணி அது மூலியமா நான் வந்து பணம் எடுக்க போறேனாக்கா அவங்களுக்கு எல்லாம் இது பாத்தீங்கன்னாக்கா சூட்டபிள் இல்ல. வீடு கட்டணும் இல்ல வேற எதுலாம் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எனக்கு வந்து பிசினஸ் நடக்குதுன்னு அதுல போட்டாச்சுனாக்கா மாசத்துக்கு நான் மினிமம் அமௌண்ட் இந்த 13.2% விட நான் அதிகமா ப்ராஃபிட் எடுப்பேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இது சூட்டபிளா இருக்கும். ஏன்னு கேட்டாச்சுனாக்கா நோ டாக்குமெண்ட், நீங்க எந்த செலவு வேணாலும் பண்ணிக்கலாம், வட்டி கம்மி. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.